ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவுமே வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இக்னோ பற்றி வீடியோஸ் வந்துட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி வந்துட்டு, இக்னோவில் ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்குது, ஒன்று ஆன்லைன் இருக்குது, இன்னொன்று டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஹேண்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நேராக உள்ளே போயிடலாம். ஸோ இக்னோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ காலேஜஸ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டிஸ்க்கு வித்தியாசமானது. நிறைய காலேஜஸ் யார் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்கும். நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்துட்டு நிறைய இன்ஜினியரிங் காலேஜுடைய கண்ட்ரோல் ஹெட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய எய்மாக இருக்கும். ஸோ அது ரெகுலர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இக்னோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஒர்க் ஆகக்கூடிய, ரெகுலரில் போய் நம்ம படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் லேர்னிங், இதுக்காக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்க கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது எதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு, ஸோ நிறைய பேருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கும், ஆனால் டைரெக்டாக போய் என்னால் ரெகுலர் காலேஜஸில் போய் என்ன செய்ய முடியாது அப்படின்னா படிக்க முடியாது, அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விதமான லொக்கேஷன்ஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியும், நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ இதோடைய ஹெட் அப்படிங்கிறது வந்துட்டு டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த இக்னோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்துட்டு இந்த இக்னோவில் படிக்கலாம், இந்த நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு படிக்கலாம், படித்து டிகிரி வாங்கலாம். ஸோ இதில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு. நம்ம ரெகுலராக போய் படிக்காமல் வீட்டில் இருந்தே இல்லை ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம படிக்கலாம். ஸோ இந்த இக்னோ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணப்பட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக மாறிச்சு. கொரோனாவில் எல்லாருமே குவாரண்டைனில், அதாவது லாக்டவுனில் இருந்திருக்கும் போது நம்மளால் எஜுகேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்துட்டு இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப பிரபலமானது, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. நிறைய அப்ராட் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன் மூலிமா படிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படிங்கிறது இந்த கொரோனா டைமில் தான் இந்த ஆன்லைன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஆன்லைன் எஜுகேஷனை வந்துட்டு இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட்டு, ஆன்லைனில் படிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை டிஸ்டன்ஸில் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத விட நம்ம என்ன படிக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான கோர்சஸ் தான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இதில் வந்துட்டு இக்னோவில் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்டன்ஸில் படிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம ரெகுலர் கிளாஸஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. நம்மளாக படித்து செல்ஃப் ஸ்டடிங் படித்து நம்ம என்ன செய்ய பண்ணணும் அப்படின்னா டிகிரி வந்துட்டு
வாங்கிக்கணும். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வீக் டேஸில் வீக் எண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்குது. ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் நடத்துகிறத வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு ஆன்லைனை பொறுத்த வரைக்கும். டிஸ்டன்ஸில் அந்த மாதிரி என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. செல்ஃப் ஸ்டடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெக்கார்டட் வெர்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் கிளாஸஸில் அட்டன் பண்ணலாம். அதுக்கான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் கமெண்ட்ல கேட்கலாம். அதுக்கு ரிப்ளை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டு. டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஒரு 3 இயர் கோர்ஸ் நீங்கள் 4 இயர் 5 இயர்னு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு ஆன்லைன் எஜுகேஷனில் வந்துட்டு அப்படி என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஷார்ட் டியூரேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. சீக்கிரத்தில் நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பெஸ்ட்டு. ஸோ அப்படி ரெண்டு விதமான இது இருக்குது. ஸோ இதை நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் தான். இக்னவுல இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆன்லைனில். நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறது பெட்டர். இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்டன்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். கம்மியான கோர்சஸ் தான் இருக்குது, நான் இது பட்டு படித்தா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஆன்லைன் பெட்டர். நிறைய கோர்சஸ் இருக்குது, நான் அதிலேருந்து செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது பெட்டர். அதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷனில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ். நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் பெட்டர். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு கிடையாது. பிகாஸ் ஆன்லைனில் ஷார்ட் டியூரேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது. அதெல்லாமே ஆன்லைனில் பெட்டராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இன்னொன்று, டிஸ்டன்ஸில் நான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டியூரேஷனில் முடிச்சாகணும். ஸோ இந்த சில ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அண்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அதை வைஸாக சூஸ் பண்ணுங்கள், யோசித்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய சாய்ஸில் நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுருந்தேன். பிகாஸ் இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, அதில் ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கான அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் கேட்கலாம். நான் உங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.